நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ருத்ர சாய் டிவி. இது ஆன்மீகத்தின் வாசல். ஓம் சாய்ராம். ருத்ர சாய் அன்பர்களுக்கு வணக்கம். தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவின் உத்தரவின் பேரில் இன்னைக்கு இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது சாயிநாதரின் லீலைகளில் ஒன்று. வாங்க நிகழ்ச்சி கொள்ள போகலாம். ஸ்ரீ சாயிநாதரை தரிசிக்க செல்லும்போது மனம் கனிந்த பக்தியுடன் தான் செல்ல வேண்டும். அப்போதுதான் சாயிநாதரின் பரிபூரண அருளாசி நமக்கு கிடைக்கும். பக்தர் ஒருவர் ஷீரடி சாய்பாபா பற்றியும் அவரை தரிசிக்க செல்லும் பஜனை கோஷ்டியினருக்கு அவர் மிகவும் தாராளமாக பணம் தருவதை பற்றியும் கேள்விப்பட்டு தன் குடும்பத்தினருடன் ஷீரடிக்கு சென்று பாபாவின் முன்னிலையில் ராமபிரானின் புகழை போற்றும் பாடல்களை பாடினார். பஜனை முடிந்ததும் பாபா ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு பணம் கொடுப்பார். ஆனால் ஒரு நாள் எதுவுமே கொடுக்கவில்லை. பாபாவிடம் நிறைய பணம் பெற்று செல்ல வேண்டும் என்று நினைத்த அந்த பக்தர் மிகவும் ஏமாற்றமடைந்தார். அவருடைய மனைவிக்கு ஆரம்பத்தில் பணத்தாசை இருந்தாலும் தினமும் பாபாவை தரிசித்து அவர் முன்னிலையில் ராமனை பற்றி பஜனை பாடல்கள் பாடியதில் அவளுடைய மனதில் இருந்த பணத்தாசை அகன்றதுடன் பாபாவின் திருவடிகளில் ஆழ்ந்த பக்தியும் ஏற்பட்டுவிட்டது. தினமும் தாம் வழிபடும் ஸ்ரீராமனாகவே பாபா அவளுக்கு தரிசனம் தந்து வழங்கினார். எல்லாருமே சாயிநாதரை தரிசித்தனர் என்றால் அந்த பக்தரின் மனைவியோ சாயிநாதர் உருவத்தில் ஸ்ரீராமபிரானையே தரிசித்தாள். பாபாவை துவாரகமாயியில் தரிசித்துவிட்டு திரும்பியதும் அந்த பக்தரின் மனைவி பாபா ரூபத்தில் ராமனை தரிசித்ததாக கூறினாள். மனைவியின் சொல்லை அவர் சிறிதும் நம்பாமல் அவள் சொன்னதை இழித்தும் பழித்தும் பேசினார். தன்னிடம் பரிபூரணமாக சரணாகதி அடைந்துவிட்ட அந்த பெண்மணியின் கணவரை திருத்தி ஆட்கொள்ள வேண்டிய பொறுப்பு சாயிநாதருக்கு வந்துவிட்டது. அன்றிரவே சாயிநாதர் தம்முடைய லீலைகளை தொடங்கிவிட்டார். அந்த பக்தர் உறங்கும் போது தனது கைகள் இரண்டும் பின்புறமாக கட்டப்பட்டு சிறை கம்பிகளுக்குள் அடைக்கப்பட்டு ஒரு காவலரால் துன்புறுத்தப்படுவது போல கனவு கண்டார். சிறை கம்பிகளுக்கு வெளியே பாபா நின்று கொண்டிருப்பதை பார்த்த அவர் பாபாவிடம், நீங்கள்தான் என்னை எப்படியாவது இந்த சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று மன்றாடினார். இதில் நான் தலையிடுவதற்கு ஒன்றுமில்லை. உன்னுடைய பாவங்கள் தான் உன்னை பின்தொடர்ந்து வந்து துன்புறுத்துகின்றன என்றார் பாபா. பாபா, உங்களை தரிசித்த மாத்திரத்திலேயே என்னுடைய பாவங்கள் நீங்கிவிட்டிருக்குமே, அப்படி இருக்க நீங்கள் இப்படி சொல்லலாமா என்று கேட்டார் அவர். அப்படியா, சரி, உன் கண்களை கொஞ்சம் மூடிக்கொள் என்றார் பாபா. அவரும் அப்படியே கண்களை மூடிக்கொண்டு சிறிது நேரம் கழித்து கண்களை திறந்து பார்த்தபோது திடுக்கிட்டார். அவரை துன்புறுத்திய காவலர் கொல்லப்பட்டு கிடந்தார். ஏற்கனவே பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார் அந்த பக்தரை வசமாக மாட்டிக்கொண்டாய். காவலனை கொன்றதற்காக நீ கடுமையாக தண்டிக்கப்பட போகிறாய் என்று சொல்லி மேலும் பயமுறுத்தினார் பாபா. பாபா, ஏன் என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிறீர்கள்? என்னை இந்த துன்பத்திலிருந்து விடுவிக்க தங்களை தவிர யாரால் முடியும்? தாங்கள் தான் என்னை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று மன்றாடினார் அந்த பக்தர். என்னிடத்தில் பூரண நம்பிக்கை உனக்கு இருக்கிறதா என்று பாபா கேட்க அவரும், தங்களிடத்தில் இப்போது எனக்கு பரிபூரண நம்பிக்கை உள்ளது என்று கூறினார். அவருடைய மன மாற்றத்தை உணர்ந்து கொண்டவர் போல் பாபா திரும்பவும் அவரை கண்களை மூடிக்கொள்ளுமாறு கூறினார். அதேபோல அவரும் கண்களை மூடி திறந்தபோது அனைத்து விதமான துன்பங்களிலிருந்து விடுபட்டதை அறிந்தார். பாபாவின் திருவடிகளில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தார். பின்னர் பாபா அவருடைய விருப்பப்படி சமர்த்த ராமதாசராக தரிசனம் கொடுக்க அந்த கனவும் முடிவுக்கு வந்தது. மறுநாள் காலையில் உறக்கத்திலிருந்து எழுந்தபோது அந்த பக்தருடைய மனதில் ஒரு தெளிவும் பரவசமும் நிறைந்திருந்தது. பின்னர் துவாரகமாயிக்கு சென்று பாபாவை தரிசித்து வணங்கிய போது பாபா அவரை முழுமையாக ஆசீர்வதித்ததுடன் அவருக்கு பணமும் இனிப்புகளும் கொடுத்தனுப்பினார்.
குடும்பத்தில் ஒரே ஒருவர் தன்னை நம்பிக்கையுடன் சரணடைந்தாலும் கூட அவர் பொருட்டு அவர் குடும்பத்தையே காப்பாற்றும் கருணை நிரம்பியவர்தான் பாபா. ஒரு பக்தருக்கு எந்த தெய்வத்திடம் ஆசையோ அந்த தெய்வத்தின் வடிவிலே பாபா அவருக்கு காட்சி தந்த நிகழ்ச்சிகள் அவருடைய சரித்திரத்தில் உள்ளது. சிறந்த சிவபக்தனான மேகாவுக்கு சிவபெருமானாக அருள் புரிந்தது. நானா சாஹிப் நிமோன்கரின் மகனான சோம்நாத் தேஷ் பண்டேக்கும் மாருதியாக காட்சி தந்தது. பாண்டரங்கன் பக்தர்களுக்கு பாண்டரங்கனாகவே தரிசனம் தந்தது என்று ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சிலிர்ப்பூட்டும் பிரசாதங்களாகும். அன்றாடம் ஆன்மீகத்தை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். ருத்ரசாய் டிவி.